வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா பிலிப் பிலிப் சேனல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் பீஸ்ட் ரோஸ் கேட்டுருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. Check the mic and make sure it sound right, boys. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பீஸ்ட் ரோஸ்ட். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லியாகணும். தளபதி வந்து பார்க்கறது செம சாமிங்கா சூப்பரா இருக்காரு, ஸ்டைலிஷா இருந்தாரு. யாருக்கும் படத்துல வந்து தளபதியோட அந்த ரெண்டு பாட்ல வர டான்ஸ் பார்த்தோம்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு அந்த ஃபைட் ஸ்டண்ட் அப்புறம் அந்த ஷூட் அவுட்ல வரக்கூடிய காட்சிகள், அந்த ஸ்கேட்ஸ் எல்லாம் போட்டுட்டு போவார், ரோலர் ஸ்கேட்ஸ் எல்லாம் போட்டுட்டு போவார், செம்மையா இருந்தது. அதெல்லாம் பார்க்கணும். எனக்கு அது பார்க்குறப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, யூஸ்வலாக வந்து ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஸ்டைலாக நடப்பாங்க, ஸ்டைலாக வந்து பேசுறது, இதெல்லாம் ஒரு சில விஷயம் சொல்லிடுறாங்க. அதான் கன்னை ஹேண்டில் பண்ணுறது, கத்தியை ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் கூட ரொம்ப ஸ்டைலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டண்ட்லேயே ஒரு புது விதமான ஒரு கொரியோகிராஃபி முடிஞ்சிச்சு. இப்போ ப்ளோஜா முடிஞ்சிச்சு, இப்போ உண்மையான விமர்சனம் எடுத்துக்கு. ஐயோ ஐயோ, இப்படிதான் உங்ககிட்ட பேசி சுகர் கோட் பண்ணி உங்களுக்கு கிரிட்டிசிசம் இல்லைன்னா ஜோக்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? இது இல்லாமல் சொன்னால் ஏத்துக்க மாட்டீங்களா? வாரம் ஒரு தடவை பாவாட விஜய் பிராஜி தின் ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிற டாக்ஸி, ஏண்டா உங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொஞ்சம் பெட்டரா இருந்தது, கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், சக்கிலோ கொஞ்சம் பெட்டரா இருந்தது, இப்படிதான் சொல்லுமா? எல்லாத்தையும் தாண்டி அவரு நல்லா பண்ணிட்டாரு, அவரு நல்லா பண்ணிட்டாரு அப்படி சொல்லிடணும் இல்லையா? அது சொல்லிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, எல்லாமே ஓகே. என்னன்னா அவரை திட்டலப்பா, அவரை திட்டலப்பா. ஏன்னா இப்படி இருக்கீங்க டாக்ஸிக்கா? இருந்தாலும் நாங்கள் அவரை பற்றி பேசலாம். அவர் வந்து உண்மையாக நல்லா அவருடைய ரோலை வந்து சூப்பராக பண்ணிட்டாரு. பார்க்குற சமச்சாமிங்க இருந்து இவனுங்க இப்படி அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம், ஒரு வட கொஞ்சம் சுமாராக வந்துட்டாலே ப்ரோ வீடியோப்பா வரும் அப்படிங்கிறது. ப்ரோ ஸ்டெப் ப்ரோ, வலிக்காம கொல்லுங்க ப்ரோ. அவன் ஃபேன் ஆமாம், வலிக்காம கொல்லுங்க ப்ரோ. நாங்களே ஃபார்ம் அவுட் ஆகி தவழ்ந்துகிட்டு இருக்கோம்டா, எங்களை நீங்கள் வலிக்காம கொல்லுங்கடா. முதல்ல வாரமானா திட்டுறது, அது அந்த வீடியோ மாதிரி இல்லை, இந்த வீடியோ மாதிரிலாம் அப்படி இல்லை, முன்னாடி அப்போ இருந்துச்சு. நீங்களே சொல்லுங்க நெல்சன் ப்ரோ, உங்க படத்தை வந்து யாராவது இது அந்த படமா இல்ல, முந்தின படமா இல்ல, இந்த படமா இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? இந்த படம் மயிர் மாதிரின்னு சொல்ல நீங்க சொல்ல மாட்டீங்களா? அந்த உணர்வு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லா வீடியோவும் நம்மளோட ஹை பாயிண்ட்ல இருக்கிற மாதிரியே இருக்காது. இப்ப நாங்க பேர்ன் அவுட்ல இருக்கோம், அது பத்தி ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்ப ஏதோ பழைய சருகுகள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ பீஸ்ட் படம் எப்படி இருந்துச்சு? உண்மையாவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையா தான் இருந்தது பீஸ்ட்க்கு. காலையில 7 மணி வரைக்கும், ஏன்னா 4 மணி ஷோ போனாங்களே, 7 மணிக்கு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாயிடுச்சு. அது ஒரு வகையில் நான் வந்து நல்லதுன்னு கூட ஃபீல் பண்ணேன். ஏன்னா இவங்க இப்படி போட்டு சொல்லும்போது நம்ம படத்தை வந்து ஒரு நியூட்ரலான நிலையில் போய் பார்க்க முடியும். முன்னாடி அவங்க கிரியேட் பண்ண ஹைப்பை அவங்க ஃபேன்ஸ் உடச்சிருவாங்க, நம்ம படத்துக்கு போகும்போது ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸாக உள்ளே போயிட்டு வரலாம் அப்படிங்கிறப்ப நான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். காலையில் வந்து ஜோம்பியாக உள்ளே போகிறவங்கன்னா வெளியே வர்றப்ப ஒரு புத்த மனநிலையோட பொறுமையாக வர்றதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இதுக்கு நடுவில் இந்த காளையன் தங்க மீனாட்சிக்கு சிம் பண்ணிக்கிட்டு இருந்த சிம்பாண்டிகள்லாம் சுற்றிட்டு இருந்தாருங்க. அவனுங்களாம் ரொம்ப குசியாக சுற்றிட்டு இருந்தாங்க. ஸ்வீட் எடுத்துக்கோங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அவங்க வீட்டு விசேஷம் மாதிரி அன்னைக்கு பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அந்த ஒரு இன்டர்வியூ வந்ததுல சன் டிவியில், அப்போவே எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி, விஜய் டிவி எப்படி எப்படியோ மடக்கி மடக்கி கேட்குறேன் சார், படம் எப்படி சார் இருந்துச்சுன்னு. நல்லா இருந்துச்சுன்னு பகுக்கு வருவாங்க, எப்படா இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குறுகுறுப்பு. சார் கஷ்டப்பட்டு பண்ணிக்கோ சார், ஏதாவது சொல்லுங்க. நான் சில படங்கள் நடிஞ்சு நல்லா இருக்குங்க, எதே இடம் நல்லா இருக்குன்னு கேட்பாங்க. ஒரு மனுஷன் ஏன் இப்படி சொல்ல போறான்? சரி, அவருக்கு வந்து மேபி ஹி ஸ்கெப்டிக்கல், என்ன ஆகும்னு தெரியலையோ அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அப்படி சொல்றாரு அப்படின்னு. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் மாநாடு படத்துக்கு முன்னாடி இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மாநாடு வந்து ஒரு பிளாக் பஸ்டர் இல்ல, விஜய் வாஸ் கரெக்ட். அதனாலதான் அவர் அப்படி யோசிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப் பார்த்திருப்பாரு, அதுக்கு ஓகே தெரிஞ்சு. ஓகே, எல்லாமே ஓகே. எல்லாம் பொதுவாக இந்த மாதிரி பெரிய ஹீரோ கூட கமர்ஷியல் படங்கள் எல்லாம் ரசிகர்களால் கண்டிப்பாக பாராட்டக்கூடிய படமாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. இது என்ன, தமிழ் சினிமா வேற மாதிரி மாறிட்டு இருக்கா என்ன? எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நல்லாவே இருக்கு. முகமூடியில் பூஜா ஹெக்டே வரும்போது கொழுக்கு முழுக்குன்னு இல்லைன்னு சொல்லி நிராகரித்த இந்த சமூகம் இன்னைக்கு அவர்களை கொண்டாடுது. இத்தனை வருட உழைப்பு, இத்தனை வருட போராட்டம் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக இன்னைக்கு அவங்க வந்து நின்றுருக்காங்க. அப்போ எனக்கு நேச்சுரலாகவே இந்த கேள்வி வருது, தமிழ் சினிமா மாற்றம் வருதா அப்படின்னு. அந்த கேள்வி உங்கள் மனசுலேயே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பீஸ்ட் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீரராகவன் வந்து ஒரு இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் கதையின் நாயகன் வீரராகவன் பலூன் விற்பனையாளராக வருகிறார். பலூன் வந்து ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறார். பலூன் வியாபாரி, பலூன் வியாபாரி பாகிஸ்தானில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பலூன் வாங்கி, பாகிஸ்தானா பாகிஸ்தானாக்கு போய் காஷ்மீர் இல்லையா, பாகிஸ்தானாக்கு போய் காஷ்மீர். ஓகே, லாஜிக் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி படத்தில். சொல்லு சொல்லு, மேலே சொல்லு. ஸோ பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் வந்து வீரராகவன் வந்து ஒரு ராய் ஏஜென்ட் அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்காரு.
அங்கே வந்து ஒரு சிறு குழந்தைக்கு பலூன் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதனால பயங்கர மன உளைச்சல் அடைகிற வீரராகவன் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. அங்க வந்து ஒரு தீவிரவாதியை பிடிக்கிறதுக்கான வேலையில இருக்காரு, பிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துடுறாரு. ஆனா பிடிக்கிற மிஷன்ல ஒரு குழந்தையை கொண்டுறாரு. இதனால மனமுடையற நம்ம வீரராகவன் வந்து அந்த வேலையை விட்டே போயிடுறாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தோம்னா, ஒரு மாலுக்கு போறாரு. ஒரு செக்யூரிட்டியா ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றாரு. செக்யூரிட்டின்னு தான் நினைக்கிறேன், என்னன்னே இதை யாரும் சொல்லல. ஸோ அந்த மாலுக்கு போகிற வீரராகவன் வந்து அந்த மால் ஹைஜாக் பண்ணியிருக்கிறது தெரிஞ்சுக்கிறாரு. அந்த மாலை ஹைஜாக் பண்ணதை காப்பாற்றினாரா இல்லையா படம், அவர் கோட்டு போட்டு மாலுக்குள்ளே வர்றதா பிக்சர் ஆகும் இல்லையா? ஏன்னா மாலுக்குள்ளே அவருக்கு வந்து காஸ்டியூம் நல்லா இருக்கும், அதனால அந்த காஸ்டியூம் கண்டிப்பாக போட்டாகும், அது தனியாக தெரிவாப்பில் நல்லா இருக்கும். ஸோ இதை வந்து லாஜிக்கில் ஒரு இடத்துல மேட்ச் பண்ணுறாங்க, சூப்பராக இருந்தது. நம்மளுடைய இவர் பிடிவி கணேஷ் இருப்பார், அவர் சொல்லுவார், உனக்கு கோட்டு வாங்கி வச்சிருக்கேன் போட்டுட்டு நாளைக்கு வா, உன்னை காட்டி தான் அந்த கான்ட்ராக்டர் காலில் பிடிச்சி நான் வந்து பேசணும், இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி நான் கான்ட்ராக்டர் திரும்ப வாங்கணும் அப்படின்னு. இப்படி நம்ம வீரராகவன் கோட் இப்படி வந்ததுங்கிறத லாஜிக்கில் மேட்ச் பண்ணாங்க. உள்ளே போய் பார்ப்பாரா, மாலுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் மறந்துடுவாங்க, ஆல்சோ நமக்கு அது பிரச்சனை கிடையாது. நம்ம கோட் போட்டு ஃபைட் நல்லா இருக்குல்ல. இல்லை அது ஒன்றுதான். படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அவருக்கு ஆப்போசிட்டாக தீவிரவாதிகளாக சொல்கிறாங்க. அங்கே பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்லேயும் நிறைய தீவிரவாதிகள்லாம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பல குண்டுகள் அவர் நோக்கி வந்துக்கிட்டே இருந்திருக்கும், ஒன்று கூட அவங்க படவே இல்லை. குண்டு தொடச்சி வீரராக முதல் சீன்லேயே செத்துறணும், படத்தை யாரும் கொப்பலாம் வந்து நடிச்சு முடிச்சு கொடுப்பா அப்படிங்கிற கேள்வி வருது. அதனால ஒரு கமர்ஷியல் படமாக நம்ம அந்த இடத்த தப்பி போகிறோம். ஒரு கலைங்க இப்படி ஒரு விறுவிறுப்பான படத்தில் நான் அப்பப்போ ஆஸ்வாசப்படுற இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே. அவங்களோட இன்டர்வியூஸ் செம்மையாக இருக்கும். பிரீத்தி ஒரு திருமணத்தில் நம்ம வீரராகவனை பார்க்குறாங்க. ஸோ மெனி இன்ச்சஸ் மீனிங் ஸோ மச் மீட் அப்படின்னு சொல்லி ஒரு கேனிபல் மாதிரி இவ்வளோ பெருசு இருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முக்கியமான வசனத்தை வந்து உதிர்க்கிறாங்க. லவ் பண்ணிங்கன்னா பண்ணுவீங்களா? கிரிஞ்சு கிரிஞ்சு கருமம். நான் வந்து இந்த மாதிரியான வசனத்தெல்லாம் வந்து 90களின் முற்பகுதியில் பார்த்தது. ஏன்னா இப்போ வேறு வழியே கிடையாது, ஒரு பொண்ணுக்கிட்ட நீ பேசணும் வெளியே சுற்றணும்னா லவ் அப்படிங்கிற வார்த்தை தான் இருந்தது. இன்னைக்கு டிண்டர் வரும், அப்புறம் பம்பிள் வரும், இன்னுமாடா லவ் பண்ணலான்னு கேட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க ஊருக்குள்ள. இதில் வீரராகவன் வந்து ஒரு சைக்காட்டிஸ்டை பார்க்க போவார்ல, அவர் அந்த திருமணத்துக்குள்ள வர்றப்ப ஒரு ஒரு நல்ல ஜோக்கம் உண்மையாவே தெரப்பிஸ்ட்டுங்கிறவர் எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும். அவர் வந்து ஏன் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து பீஸ்ட் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த சைக்காட்டிஸ்ட் வந்து வீரராகவனோட மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமணத்தை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் நிறைய நார்த் இந்தியன்ஸ் பொண்ணுலாம் இருக்காங்க, ஒரு பொண்ணு வந்துட்டு சென்னையில் ஒரு வீட்டில் தனியாக இருக்கிறேன். எனது தம்பியின் மகள் ஒருத்தி இருக்கிறாள். அவளுக்கு 20 வயது இருக்கும். பார்ப்பதற்கு அப்படி இருப்பாள். ஏன் வக்கரமா பேசிட்டு இருக்க அப்படின்னு நீ கேட்கக்கூடாது, ஏன்னா நீ படம் பார்த்துட்ட. இது படத்தில் வரக்கூடிய ஒருவனுடைய காட்சி. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் என்னன்னு சும்மா நான் சொல்லிட்டேன், முதல்ல என்ன பிரச்சனை நடக்குது சரி, இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, நீ என்ன வேணா பண்ணு, சார் ஹோஸ்டேஜ் எல்லாம் காப்பாத்தி வச்சு வெளியாங்க, நான் சுட்டுக்கிட்டே தான் இருப்பேன், யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, சுட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு படத்துல ஒரு பெரிய இஷ்யூ இருந்தது, இஸ்லாமோபியா கிடையாது. ஜிகு ஜிகுன்னு ஒரு ஷர்ட்டை போட்டு உள்ள போற பிரீத்தி இன்டர்வலுக்கு அப்புறம் சில காட்சிகளுக்கு அப்புறம் ஷர்ட் இல்லாம இருப்பாங்க. ஏகாதிபத்திய சன் பிக்சர்ஸ் நெல்சன் கட்டை ரிலீஸ் செய், நெல்சன் கட்டை ரிலீஸ் செய், போராடுவோம் போராடுவோம், நெல்சன் கட்டை ரிலீஸ் செய்யும் வரை போராடுவோம். சன் பிக்சர்ஸ், நான் உங்கள்கிட்ட வச்சுக்கிறதுலாம் ஒரே ஒரு கோரிக்கை தான், அந்த நெல்சன் கட்டை பப்ளிக்காக ரிலீஸ் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, எனக்கு மட்டும் காட்டுங்க. இது வந்து கமர்ஷியல் படத்தில் இது முக்கியமா, கமர்ஷியல் படத்தில் இதெல்லாம் முக்கியமா, இது பாப்பியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சீன் வரப்போ ஆடியன்ஸ் கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, ஓ அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சட்டை காணாமல் போச்சு ஏங்கிற கேள்வி வரும்ல. படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு என்ன இல்லை, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நீ ஸ்ட்ரைட்டா பைசெக்சுவலா? அப்படின்னு சொல்லி
இந்த பெரிய நடிகர்களை வச்சு எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் கேட்டா சைட்டும் கிடையாது, பைசெக்சுவலும் கிடையாது, இன்னும் அப்புறம் எல்ஜிபிடிக்கு எக்ஸ்பிளிசிட்டும் கிடையாது, ஹீரோ செக்ஷன். அவர் நமக்காக வந்து 90 கோடி சம்பளம் வாங்கி அவரை நடிச்சு கொடுத்து ரீடேக்லாம் கேட்டேன், அவர் வந்து நடிச்சு கொடுத்தாரு, அவன் வந்து ஷார்ட்டை இப்படியெல்லாம் வச்சேன், அவன் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஓகே, இவங்க ஒரு புது செக்ஷுவாலிட்டியே காயின் பண்ண போறாங்க ஹீரோ செக்ஷுவல் அப்படின்னு சொல்லி. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஓடுச்சு பாத்தியா, ஜாலி அர்ஜுன்கான பாட்டு, அது வந்து போஸ்ட் கிரெடிட்ல அது வந்து பாட்டு கிளைமேக்ஸ் வந்தது. அதுக்கடுத்து கிரெடிட்லாம் ஓடி முடிஞ்சு ஒரு சீன், இந்த மார்வல் படத்துக்கெல்லாம் வர மாதிரி என்ன வந்துச்சு, தேங்க்ஸ் டு மணிரத்னம் அப்படின்னு போட்டாங்க. எதுனா நான் அப்பதான் நினைச்சேன் அவர் ஏதாவது பேசி மணிரத்னம் கழிச்சு கொடுக்குற மாதிரி நிலைமை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. படம் நெல்சன் தான் எடுத்தாரு, அந்த கேள்வி எனக்கும் தான் இருந்தது. அப்புறம் தான் பார்த்தா அது கீழே ஒரு பிராக்கெட்டில் வந்து போட்டிருக்காங்க, ஃபைட்டர் ஜெட் ஃபுட்டேஜ் அப்புறம் இந்த மினி கூப்பர் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப வருத்தமா இருந்த விஷயம் வந்து வீரராகவனுடைய அந்த வெள்ள சட்டை, அது ஃபுல்லா வந்து ரத்த கரை வந்து அப்படி வெளியே அரவி இருந்தது, யாருமே பார்த்து உறுத்தல, ஒரு ஒரு வருத்தப்படலை, இதற்கான முன்னெடுப்பு ஏன் யாருமே எடுக்கல அப்படிங்கிற கேள்வி வருது. எடுத்தாங்க, அந்த முன்னெடுப்பு எடுத்தாங்கன்னா அது ஒரு ஃபேஷன் ஷேட்டாக மாறிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், வீரராகவன்களுக்காகவும் நம்ம பேசணும், அதற்காக நிறுவனங்கள் முன் வந்து 12 மணி நேரம் தாங்கக்கூடிய லாங் லாஸ்டிங் ஒயிட் ஷர்ட்ஸ், அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி நிறையா இருக்கிற மாதிரி, எவ்வளோ பிளட் ஸ்பில் ஆனாலும் அதை உறிஞ்சிக்கிற மாதிரி, மாதத்தில் 3 நாள் எந்த ஆளும் மிஷன் இருக்குங்கிறதுக்காக வெளியே போகாமல் இருக்கக்கூடாது, அந்த ஒயிட் ஷர்ட்டை போட்டாங்கன்னா தைரியமாக மிஷினுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான சட்டைகளை நிறுவனங்கள் முன் வந்து கொண்டு வந்தது அப்படின்னா, அன்னைக்கு தான் இந்த சமூகம் ஒரு விடுதலை பெறும், ஆண்களின் ரத்த பிரச்சனையும் பேச வேண்டும் அப்படிங்கிறது இது காலத்தின் கட்டாயம், ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன், காலத்தின் கட்டாயம். ஸோ இப்படி ஒரு அருமையான படம் வந்து நாளுக்கு அப்புறம் ஒரு கொண்டாட்டமாக பார்த்த ஒரு திருப்தி இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் போன வீடியோ சுமாராக தான் போயிருக்கு, அந்த செலக்டிங் யுவர் பாய் ஃப்ரெண்டுன்னு ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கு சரியா வியூஸ் பண்ணுங்க, இல்லை அதையும் தயவு செஞ்சு போய் மறுபடியும் ஒரு தடவை ரீவாட்ச் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பண்ணீங்கன்னா, அடுத்து ஒரு செலக்டிங் கேர்ள் ஃப்ரெண்டு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீ கமெண்ட் போடலாம். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதனுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது, கிட்டத்தட்ட 40% சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நல்லா இருப்பீங்களா தம்பி? சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்கள் வீட்டில் யாரை பார்த்துருவாங்க என் ஃபோன் எடுத்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இல்லை ஒரு சும்மா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சிறப்பு கொண்டு யூடியூப் படுத்துருவாங்க, அதெல்லாம் வந்தீங்கன்னா நண்பர்களே, முதல்ல ஆண்ட்ராய்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கோங்க, நிறைய டெக் சேனல்ஸ் இருக்குது, அதை போய் ஏதாவது ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண முடி பாருங்கள், எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும், ரெகுலர் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டில் பண்ணுங்கள், ஆண்ட்ராய்டில் யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணுங்கள், ஐஃபோனாக இருந்தால் அது எப்படி எனக்கு தெரியும், அந்த கருமம் எனக்கு தெரியாது, அதனால் அதை யூஸ் பண்ணுறவங்க உங்களுடைய நண்பர்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. இந்த மொடவாதம் முடிச்சு ஏதாவது பூமாராக இருந்தீங்கன்னா நீங்களாம் வெளியே போங்க, அந்த கொண்டு வெளியே போங்க, சப்ஸ்கிரைப் கம் குறைஞ்சா பரவாயில்ல, இருக்கிறவங்க உருப்படியாக இருக்கும். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே நாங்க பீஸ்டோட ரிவ்யூ அப்போ கேஜிஎஃப் 2 இறங்குச்சு, நாங்களே ஃபர்ஸ்ட் பீஸ்ட் எல்லாம் போல, ஃபர்ஸ்ட் கேஜிஎஃப் தான் போய், ஏன்னா கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோமா அது பார்க்கணும்னு பயங்கர ஆர்வத்துல இருந்தோம், அதனால அதுக்குதான் ஃபர்ஸ்ட் அடிச்சு பிடிச்சி முன்னாடி சீட்லதான் கிடைச்சிச்சு, உட்காந்து பார்த்துட்டு வந்தோம், காது வலி தாங்க முடியல, ரொம்ப சவுண்ட் வச்சு சாவடிச்சுதான்,
படம் நல்லா இருந்துச்சு, ஆனா அந்த காதுல இருட்டிட்டா இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு முன்னாடி போய் உட்காந்து பாத்துருக்கேன், அது அப்படி கத்துது. அதுக்கப்புறம் ரிவ்யூ எல்லாம் பார்த்தோம், பீஸ்டோட ரிவ்யூ எல்லாம் மோசமா வந்துட்டு இருந்துச்சு. ஐயோ ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்கு, பார்க்க முடியாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு ஒரு 10-20 நாளுக்கு அப்புறம் சரி சும்மா போவோம், போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஏதோ ஷட் டவுன் நினைக்கிறேன், வீட்டுல சும்மா இருக்கிறோமே போய் பார்ப்போம். ரொம்ப மொக்கையா இருக்கும், நாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமா இல்லாம அநியாயத்துக்கு மொக்கையா இருக்கும் போல இருக்கு. சும்மா போய் பார்ப்போம்னு போய் பார்த்ததா எங்களுக்கு பிடிச்சிருச்சு. மேபி ஒரு வேளை ரொம்ப மொக்கையா இருக்கும்னு நினைப்புல போய் பிடிச்சிச்சா. ஏன்னா நாங்களும் இப்போ ட்ரெய்லரோட ரியாக்ஷன் எல்லாம் போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட கேஜிஎஃப் நிறைய இதெல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது என்ன சொல்றது, இந்த மால்குள்ளேயே ஒரு படத்தை முடிச்சதுதான் ரொம்ப தப்பா தோணுது. அது வேற யாருக்கா இப்போ சிவகார்த்திகேயனோ வேற யாரா ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் போட்டிருந்தா அந்த படம் இன்னும் பயங்கரமா நல்லா போயிருக்கும். அது விஜய்னாலதான் செட் ஆகலையோன்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப அது என்ன சொல்றது, அது அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல அங்க அந்த தீவிரவாதிக்குள்ள எப்படி போறாரு, அங்க எப்படி ஒரு ஜாயின் பண்றாரு, அதையே ஒரு பாதி படம் எடுத்திருந்தா கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அதை பண்ணாம விட்டுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா காட்டிட்டு மாலை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிச்சிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அதை பண்ணாம விட்டதுதான் பெரிய தப்பு. மத்தபடி அவர் கொடுத்த ரோல அவர் கரெக்டா, ஏன்னா ஸ்டைலா காமிச்சிருந்தாங்க. ஏதோ வேகமா அந்த படம் முடிக்கணும் அப்படின்னு மாதிரி முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஜெயிலரா, ஜெயிலருக்காக தான் முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டு நல்லா இருந்துச்சு, பாட்டு எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. பாட்டு டான்ஸ் காமெடி எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சீன். எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றல, மால் மட்டுமே வாண்டடா இழு இழுத்தா அவனும் பிடிச்சி அப்படின்னு இழுத்து தேவலாம இழுத்த மாதிரி இருந்துச்சு. உண்மையில அத வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிச்சிருக்கணும் அந்த படம். எனக்கு அதுல எல்லாமே ஓகேவா இருந்தது. எனக்கு அதுல ஒரு பாட்டி ஒண்ணு பேசும்போது எனக்கே காண்டாச்சு, அந்த துப்பாக்கி ஒரு கேரக்டர் எனக்கே அப்படிதான் இருந்தது, செம்ம காண்டா இருந்தது. அது சுட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே அப்பா போயிட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, இந்த ரோஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்